ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் டீச்சர். இன்னைக்கு நம்ம குஸ்கா எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது வாங்க இப்போ நம்ம குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 பிரியாணி இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை துண்டு, 2 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கீ இருந்தால் கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் குஸ்காக்கு வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது நம்ம குஸ்காக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயை இதிலையே ஆட் பண்ணிடலாம். நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், 4 பேருக்கு பண்ண போகிறேன். ஸோ 3 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நல்லா ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, நான் தூள் உப்பு எடுத்திருக்கேன். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து தயிர் பச்சடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி கை வச்சு மசிச்சு விட்டுருங்க. இப்போ இது நல்லா நமக்கு ஆனியன் அண்ட் தக்காளி மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 3 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் மல்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் பிரியாணி அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன். 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட புதினா கொத்தமல்லி இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சாச்சு. குக்கருக்கு மூடி போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டுடலாம். தயிர் பச்சடிக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுறதில் பாதி தயிரை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஆனியனில் இருக்க காரம் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியாது. இப்போது பாதி தயிர் ஆட் பண்ணியாச்சு. ரைத்தாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம குக்கரில் வந்து விசில் போயிடுச்சு. குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்மளோட குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஆனியன் ரைத்தாக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஆனியன் தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குஸ்காவோட எடுத்து வச்சு சாப்பிடலாம்.